ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜெனேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவால்வ் தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லெவலப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும். ஸோ நான் ட்ரைக் பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் பெட்ரோடான் பிடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேடல் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பிடிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரைட் பண்ண முடியாது, சும்மா வச்சுக்கலாம் பக்கத்தில், ஓகேங்களா? ஸோ அதனால் ரைட் பண்ண அப்படின்னு நம்மளுக்கு வந்து சேடல் வேணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவலப் பண்ண வேண்டியது இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் கூட அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சட்ட வேண்டு கூட போடாமல் இருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து லெவலப் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் செஞ்சு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளாக பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பேக் செம ஃபுல்லாக இருக்கா, ஸோ அதனால் இந்த பையனால் நடக்கவே முடியல. சரி, ஓகே, இதுக்குள்ளே கொஞ்சம் கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோமா இதில் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு போதைக்கு ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆட்ரா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அதில் வந்து சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அப்புறம் இன்னொரு பேக், அப்புறம் அப்படி நிறைய கொடுத்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கிடச்சா அப்புறம் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணுறதுக்கெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, நம்ம வந்து பார்க்கலாம். ஆஹா, இன்னும் ஏதோ பொருள் இல்லையே, உட்டு. ஓ மை காட், ரெண்டே ரெண்டு வுட்டு கம்மியாகிச்சுங்க செட். ஸோ அத்தனை வுட்டு எடுத்தேன், பட் ரெண்டே ரெண்டு வுட்டு கரெக்டாக நம்மளுக்கு வந்து கம்மியாக போயிடுச்சு. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து இன்னும் ரெண்டு வுட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட் செஞ்சு அதில் வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு வுட்டத்துக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஓகே, ஒரு பத்தாவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போயோ தேவை கூட போடும். ஸோ இதுக்குள்ளே இதுக்கு அவ்வளோ, ஓகேங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு ஒரு செஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, இந்த மாதிரி எக் இருக்குல்ல ப்ரோ, அதை வந்து நெருப்புக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா புரியும் ப்ரோ அப்படின்னு. பட் அது வந்து போட்ட உடனே நம்ம வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து அழுகி போன மாதிரி தான் காட்டுது, டீகம்போஸ் ஆகுது, அது வந்து புரியிற மாதிரி காமிக்கல, ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து புதுசாக முட்டை இது போட்டுச்சு அப்படின்னா உடனே கொண்டு போய் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு விட்லாம். ஸோ ஓகே, எங்கே இருக்குப்பா செஸ்ட்டு? ஆ, கீழே இருக்கு பாருங்க, இது ஒரு பாருங்க, இதை வந்து இந்த இடத்துல வச்சு விட்லாம். ஸோ நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த ஒரு ஆட்ராப்பில், ஸோ ஓகே இருக்கு, உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், ஓகே? என்ன கரெக்டாக செட் ஆக மாட்டேது, ஓகேங்க? இந்த இடத்துல பெர்ஃபெக்டாகவே கொஞ்சம் முன்னாடி வாடா, ஓகேங்க? ஃபைனல் இந்த இடத்துல வச்சு விட்லான்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்லாம். ஸோ எதாவது முக்கியமான பொருள் போச்சுன்னு எடுத்துக்கலாம். என்ன முக்கியமான பொருள் போயிருக்குது? முட்டை வேணால் எடுத்துக்கலாமா? ஆமாம், அது வேணால் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்புறம் அந்த இதையும் வேதனை எடுத்தாச்சு. ஓகே இருங்க, நான் வந்து கொஞ்சம் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, இந்த பயோடாக்ஸின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு கடலில். ஸோ அதை வந்து அடித்தேன். ஸோ அதுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு என்ன யூஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் அந்த கேண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிடச்சி, இது எப்படி கிடச்சின்னா அந்த ஆட்ராப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்னே தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட பராசிராப்ஸ் கூப்பிட்டு ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டர்டான் தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருந்தேன். பட் அதுக்கான சேடல் பார்த்து நம்மள்ட்ட வந்து கிடையாது, பிடிச்ச வச்சாலும் வேஸ்ட் தான், எத்தனை நாள் அது சும்மா இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து போகும்போது சேடல் ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அதை வந்து டேம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே பறந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து லெவலப் ஆயிருக்கு, அதான் பார்த்தீங்கன்னா குதி ஜாலியாக என்ஜாய் பண்ணது போல. ஓகே, ஃபைனலி இந்த பராசராசத்தை வந்து கூட்டிகிட்டு நம்ம வந்து அப்படியே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓடாக்கண்ணா, என்னடா போக மாட்டேங்கிற, என்னங்க போக மாட்டேங்குது? ஓ மை காட், ஓ அந்த டைனோசர் மாதிரி இருக்கனால போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஓகே, அது அங்கே தான் இருக்குது பெட்டர்டானு கூட. ஸோ ஆனால் அது வந்து இப்போதைக்கு நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து சேடல் கிடையாது, அதை வச்சு ரைடும் பண்ண முடியாது, வேஸ்ட் அணிக்க வைக்கிறதுக்கு அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஐயோ, டிலாபிராசஸ் வேறு இருக்குது, ஏங்க அது வேறு வந்து கடிக்குமே. ஓ மை காட், வந்து கடிக்குமா என்ன வேறு தெரியல, வந்து டைனோசர் மலை வந்து கடிக்குமா, நம்ம டைனோசர் வந்து கடிக்குமான்னு வேறு தெரியல. இருங்க வந்து பார்க்கலாம். ஆ, பார்த்துருச்சிங்க. ஓ, கடிக்க வருது, கடிக்க வருது, என்ன இது? ஓகே ஓகே ஓகே, இருங்க இருங்க, அடிக்க முடியாது. ஐயோ, அடிக்க முடியலையே, ஏங்க பாய்சன் எஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னது? ஆனால் எனக்கு கண்ணு தெரியுது. ஓ, நம்ம டைனோசர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஓ மை காட், இருடா இருடா, ஏன் டைனோசரியா அடிக்கிற? ஆஹா, அங்கே பேருக்கு அந்த பெட்டர்டான் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு பறந்து. ஸோ ஓகே, ஆனால் இந்த டைனோசர் நம்மளை விட மாதிரியே தெரியல. ஐயோ, டிலாபிராசஸே, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, அண்ணா ஓடி போயிடுறேன், என்னங்க இப்படி துரத்துது? ஸோ ஓகே, நம்மளோட டைனோசர் கூட்டி பற்றி வந்து ஓடிடலாம், துரத்துறானு தெரியலையே, திரும்பவும் மாட்டேங்கிறான் இவன். ஐயோ, இப்போ எப்படிங்க ஃப்ரெண்ட் வியூ போகிறது? இருங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட் வியூஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு தேர்ட் பர்சன் வியூ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, எக்கச்சக்கமான டைனோசர் பார்த்தீங்கன்னா இங்கே அலைஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த டிலாபிராசஸ் தான் நம்மளை வந்து ரொம்ப வம்புளுக்குது. ஸோ என்னே தெரியல, என்னங்க இது, தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பள்ளி மாதிரி ஓடுது, இதுன்னு டைனோசர். ஸோ சரியாக தெரியல, புதுசாக பார்க்குற அந்த டைனோசரை. ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அது பாட்டுக்கு வேகம் ஓடிட்டு இருக்கு, நம்மளை அடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போதைக்கு விட்டுட்டு, இப்போதைக்கு இறங்கி அந்த பின்னாடி வர டிலாபிராசஸ் மட்டும் போட்டு தெரியலாமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நம்மளோட டைனோசர் பார்த்தீங்கன்னா அடிக்கிறக்கே வருது. ஸோ ஓகே, இதாவது வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு தெரியல. யார் அடிக்கிற,
என்னடியா ஓடா இப்போ அடிச்சு பாரு அவ்வளோதாங்க முடிச்சிருந்தான் ஸ்டாவில் ஏன்னு பற்றி நம்ம டைனோசரை பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ யார் மேலே கைவிக்கிற ஏன் டைனோசரா ஏன் பராசிராப்சரா யார் அடையே போடு போடு சாகுடா 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 கடிக்காதா கடிக்காதா ஐயோ இன்னும் கொஞ்சம் தாங்க 45 தாங்க இன்னும் கொஞ்சம் அடியே ஒரே சென்ட் போய் ஐயோ ஓடுறாங்க இரு எங்கே ஓடுறேன் எங்கே ஓடுறேன் யார் தெரியுமா ஓகே அவன் வந்து போட்டாச்சு என்ன அன்கான்சியஸ்லாம் வந்திருக்கான். ஸோ ஓகே ஃபைனலி பற்றி நான் போட்டேன் பிக்கேக்ஸ் டெடிச்சல் அன்கான்சியஸ் ஆவானா ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே ஃபைனலி பற்றி நான் போட்டதில்லையாச்சு ஓகேங்க. என்னது இது இது முட்டைங்க ஸோ என்னது பெட்டடானோட முட்டை ஓகே இதை எடுத்து நம்ம வந்து பொரிய வச்சுக்கலாமா சூப்பரே. ஆனால் இது வந்து இப்போதைக்கு பொரிய வைக்க முடியாது நினைக்கிறேன் அது வந்து வெளியே இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து போயிருச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம் பெட்டடான் வந்து இங்கே சுற்றி தான் இருக்குது. ஏங்க நம்மளே தான் துரத்துதா அச்சோ ஏங்க அதோட முட்டை எடுத்தனால நம்மளை துரத்துது போலயே போச்சு அதோட முட்டை தூக்கி நம்ம கீழே போடணும் இப்போ கீழே தூக்கி வீசிட்டேன் ஓடுறாசா ஓடுறாசா பராசிராப்சஸ் நிற்காத ஓடு ஓடு பெட்டடா ஏங்க கடிக்கிறாங்க ஓ மை காட் முட்டை எடுத்தது இவ்வளோ பெரிய தப்பாக போச்சா ஏங்க. ஆனால் உனக்கு கீழே இருக்கிற கலக்கிற முட்டை பற்றி இதை எடுக்கக்கூடாது இல்லை நீ போடாது கண்ணா ஏங்க ஓட மாட்டேங்கிறாங்க அந்த பராசிராப்சஸ் இவன் அடிக்கவும் முடியல. ஸோ என்ன பண்ணே தெரியல இங்கே போன பெட்டடா விட மாட்டேங்கிறான் முட்டை கீழே போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே இருக்குது. ஆனால் மண்டையா நான் கீழே போட்டுட்டுனா போட அந்த முட்டை நீயே வச்சுக்கூட எனக்கு தேவையில்லாத முட்டை ஏங்க இப்படி அடிக்கிறான் இடையே தம்பி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறான் எங்க தெரியாதனமா நம்ம வந்து ரைடு போயிட்டோம் போல. ஸோ ஓகே இருக்கு நம்ம வந்து வீட்டுக்கு ஓடிக்கலாம் ஐயோ மறுபடியும் மேலே ஏத்திட்டானே பராசிராப்சஸ் கொஞ்சம் கீழே இறக்கிறா ஏங்க என் டைனோசர் எல்லாமே பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சிங்க போச்சு என்ன பண்ணுறது ஏங்க இது என்னங்க இப்படி பண்ணுது அடிக்கவும் முடியல அது வந்துட்டு பறந்துட்டே இருக்குதா. ஸோ அதனால் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது எப்படி அடிக்கிறது டே தம்பி கொஞ்சம் வந்து நீனா கூட அடிச்சு விடலாம். ஸோ பெசம் போலா வச்சு அடிச்சு போடலாமா ஆனால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க இது வந்து இப்படி பறந்துட்டு இருக்கலவா. ஸோ ஓகேங்க நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போய் ஒழிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளை காணும் சொல்லி திரும்பி போயிடும் ஓகேவா. ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து சாத்தி விட்டுலாம். ஸோ ஓகே ஆஹா என்னங்க இது நம்மளை கூரை உடைக்குதுங்க அச்சுச்சோ நம்மளோட வீட்டை உடைக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம டைனோசர் அடிக்குதா என்னங்க இந்த டைனோசர் நம்மளை விடுற மாதிரியே தெரியல ஆகா தெரியாமல் முட்டை எடுத்துக்கா இப்படியான பாடப்படுத்துடைய செலக்குட்டி விட்றா ஐயோ எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வீட்டு உடச்சுட்டு நினைக்கிறேன் பேசாமல் ஒரு டைம் டெத் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லது நினைக்கிறேன் அது வந்து நம்மளை கொண்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலாம் ஓகேவா. ஐயோ நம்ம டிலாபிராசஸ் வேறு இதை வேறு அடிக்க போதே இடையே உங்களால் அடிக்க முடியாத அவன் பறந்துட்டே இருப்பான்டா ஸ்டாப்பால் கொடுப்போம் ஸ்டாப்பால் ஏங்க இருந்தாலும் அவன் வந்து டார்கெட்டில் இருக்கோ ஓகே 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 அதனால தான் என்ன அடிக்கிறனால அடிக்கிறது நினைக்கிறேன். ஆனால் அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா நான் அடிச்சுட்டே இருக்கிறான் பயங்கரமாக பற்றி நடிக்கிறான் என்ன போதுங்க என்னே தெரியல ஐயோ இவன்றது எப்படிங்க நான் வந்து தப்பிப்பேன் சரி கொண்டு கூட என்ன வந்து கொண்டு போடா ஏங்க அடிக்க மாட்டேங்கிறேன் இப்போ கொண்டு கூடான்ட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டேங்கிறேன் என்னே தெரியலையே டே ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க அங்கே பாருங்க டைனோசர் பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி துரத்தி வந்து துப்பிட்டுருக்குது ஒரு வாழ் இவங்களே அடிச்சு போட்டுருவாங்களோ. ஸோ என்னே தெரியலையே டே கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்தா ஐயோ போச்சு என் ஃபோன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு எலும்பு பார்த்தீங்கன்னா உடச்சிட்டான். ஸோ இப்போதைக்கு அப்படின்னா சம பிளட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு நினைக்கிறேன் ஓகே எங்கடா போனா பெட்டடானே என்னங்க ஆச்சு ஏன் இவனுங்க என்ன தண்ணிக்குள்ள போறாங்க ஏங்க பெட்டடான் போயிட்டாங்க ஓமேகர் போயிட்டான் ஓ இவன் அவனை துரத்திட்டு போறாடே வாங்கடா ஏங்கிட்ட வாங்கடா ஏன்டா அப்படி பண்றீங்க அவன் பறந்து போயிட்டாங்க ஏன் போயிட்டான்னு தெரியல திடீர்னு வேற. ஸோ இவ்வளவு நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தான் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பட் பரவாயில்ல ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே ஒரு முட்டை எடுத்தது குத்தமா இப்போ இந்த லீலா பிரஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்களை கூட்டிட்டு நீங்க நிப்பாடி வச்சுக்கல ஓகேவா நம்மளோட இது வேற அங்கே ஓடி போயிச்சு ஐயோ அது பேர் என்ன மாஸ்கோ சப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடலுக்குள்ள ஓடி போயிருச்சிங்க பயத்தில் ஐயோ இவங்களை வேற சும்மா சும்மா பிடிச்ச வேண்டியது இருக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா போடணும் லெவலப் பண்ணிட்டு அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நம்ம டைனோசருக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் அழுகி போன கறி இருக்குது அப்புறம் வந்து நல்ல கறி இருக்குது ஓகேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பவர் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்டடான்னு தப்பிச்சாச்சு ஐயோ ஒரு முட்டை எடுத்தது குத்தமாக அதுக்குன்னு இந்த அடியாக அடிக்கிறது என்ன சொல்கிறனே தெரியலங்க சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு போய் நம்மளோட மாஸ்க் சாப்ஸ் பார்த்திங்கன்னா போய் கூட்டிட்டு வரலாம் பைப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஓடிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ டைனோசர் பார்த்தாலே பைப்பில் பார்த்தீங்கன்னா பயந்து தண்ணிக்குள்ள ஓடிடுற ப்ளஸ் இதுக்கு ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுற ஏங்க ஷார்க் வேறு இருக்குங்க ஓ மை காட் தம்பி இங்கே வந்துடுற மாஸ்க் சாப்ஸ் அங்கே ஷார்க் ஒன்று போட்டு தள்ளிடுவாங்கடா சீக்கிரம் வந்துடுறா சீக்கிரம் வந்துடுறா ஓகேங்க நீந்தி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சார்க்கு பார்த்தீங்கன்னா போட்டு தெளிவிங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போனோம். ஆனால் ஒருத்தன் தான் எனக்கு தெரியிறான் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எங்கே ஓடனான்னு தெரியல எந்த பக்கம் ஓடனான்னு வந்து பார்க்குறேன் ஒருத்தர் கடலுக்கு ஓடிட்டான் ஆனால் இன்னொருத்த எங்கே ஓடனானே தெரியல சிறுவைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாதையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இது என்னது பராசிராப்சஸோட எக் இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து பராசிராப்சஸோட எக் இருக்குது பட் அதனால் அது பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சுனு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தாலே கெட்டு போயிடுதுங்க. ஸோ நம்ம வந்து உடனே எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா அது நெருப்பக்கத்தில் நிறைய பேர் போட சொன்னீங்களா சரி போய் இப்போ உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறோம் பாருங்க டீகம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வந்து காமிக்கும் இருங்க அச்சுச்சோ ஏங்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேங்க முட்டையா ஐயோ அந்த பராசிராப்சர் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குதே சாரா தம்பி தெரியாமல் திருட்டுன்னா ஐயோ இது பார்க்குறதே சரியில்லைங்க நம்மளை இது கடிச்சு வச்சிருமோ நம்ம டைனோசர் நம்மளை கடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியாமல் முட்டையை திருட்டேங்க நான் பாட்டுக்கு அதை வந்து கீழே தான் வைக்கலாம் இது என்ன மாஸ்கோ சப்ஸோட எக் இதுவும் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் தான் ஆகுது பட் இது வந்து நம்மளால் ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன் ஹேஷ் பண்ண ஹேஷ் வந்து பண்ண முடியாது நினைக்கிறேன் ஹேச் ஐயோ ஹேச் ஓகேங்களா ஹேச் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் டீகம்போஸ் தான் பார்த்தீங்கன்னா காட்டு வைக்க நெருப்பக்கத்தில் வச்சாலுமே ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே
ஃபைனலி என்னது முட்டை ஆஹா இல்லை கக்கா ஐயோ ஏங்க முட்டை போட்டுச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து பார்த்தா என்னது போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா. சரி ஓகே ஃபைனலி நம்மளோட எல்லா டைனோசர் பார்த்தீங்கன்னா பிடிச்சுனா நம்மளோட ஒரே ஒரு மாஸ்க் ஜப்ஸ் வந்து எங்கே போனானே மட்டும் தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஓடி ஓடி பார்க்குறேன் பயபோல பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் காணாமல் மட்டும் போயிட்டேன் அது நல்லாவே தெரியுது. ஏன்டா இப்படியாடா பயந்தாங்கூடிய இருப்பீங்க ஐயோ ஷிட். சரி ஓகே பேசாமல் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். இங்கே டேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நம்ம அவனுங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இருங்க நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கா நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஆஹா ஷார்க்கு தாங்க இருக்கிறான் ஐயோ ஒருவேளை நம்மளோட மாஸ்கா சாப்பிட்டு தின்னுட்டானுங்களான்னு வேறு தெரியலையே மூணு பேர் இருக்கானுங்க. ஷார்க்கு எனக்கு தெரிஞ்சு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அது எப்படி பிடிக்கலாம்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பேசிக்காக தான் இருக்கிறேன் பேசிக் கூட இல்லைங்க எதுவுமே தெரியல ஆர்க்கு பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ பாப்போம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம். நம்மளுக்கு வந்து லெவலப் பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு வந்து எப்படின்னே தெரியல பொறுமையாக லெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் மேபி அது வந்து நம்ம வீட்டுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே ஸோ கைஸ் நான் ஒரு ஆட் ட்ராப் பார்த்தீங்கன்னா வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆட் ட்ராப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஆட் ட்ராப் இன்னுமே கொஞ்சம் லேண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற பொருளாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி பர்சியூட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை முடிக்கிற மூலியமாக நம்மளுக்கு வந்து லெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஃபிஷிங் ஏரியா அப்படிங்கிற ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா இருக்குது என்டர் ஃபிஷிங் ஏரியாவா. ஸோ ஓகே நம்ம பக்கத்தில் கடல் தான் இருக்குது மேபி இதை வந்து முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து எப்படி பார்க்குறதுனா தெரியல. ஸோ இன்வர் அப்பர் லெஃப்ட்டு மேப்பு ஓ மேப்பில் இருக்கா ஓகே ஓகே மேப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே யூஸ் கொடுத்து பார்க்கலாம் எங்கே இருக்குது என்னங்க இது ஃபிஷிங் ஏரியான்ட்டு எவ்வளோ தூரத்துலேயே வச்சிருக்கானுங்க அட மண்ட பயில்களா எங்க வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ தூரம் போகிறதுக்கெல்லாம். நம்மள்ட்ட பறக்கிற பெட்டி இருந்துச்சுன்னா கூட அதுக்கும் பறந்து போகலாம் பட் நம்மள்ட்ட இல்லாத காரணத்தினால அதை நம்மளால் போக முடியாது நினைக்கிறேன். சரி ஓகே இருங்க நம்ம வந்து அந்த ஆட்ரா போகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படா வருது எப்படா வருன்னு சொல்லி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டுச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். யோ பிரானா வேறு இருக்குதுங்க ஓ மை காட். ஸோ தண்ணி வேறு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதா ஏங்க கண்டிப்பாக செத்துருவேன் நினைக்கிறேன். இருங்க நம்ம வந்து ஃபஸ்ட் வேகமாக பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வெளியே போயிடல வைக்கவா. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம வந்து எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே நான் கரெக்ட் போய்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த பையன் உறஞ்சே செத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளியே போய்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஓடுறா சார் ஓடுறா சார் சீக்கிரம் போட சீக்கிரம் போட மேலே ஏறி மேலே ஓகே ஓகே வந்தாச்சு ஓகேங்க ஃபைனலி தண்ணி விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிங்கன்னு வந்து காட்டுறேன். ஸோ வீட்டு கட்டுறதுக்கான தேவையான பொருள்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போர்டு ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அப்புறம் ஒரு பவுடர் மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் இருக்குது. அப்புறம் மற்றபடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லை நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம வீடு கட்டுற ஐட்டம்லாம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த வீடு எங்கே கட்ட போகிறதே தெரியல அதை நம்ம வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா யோசிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தூங்கக்கூடாது. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் நைட் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க அது டைனோசர் எங்க அப்ப பார்த்து அதே டைனோசர் இது என்னன்னே தெரியல நம்ம அடிக்க மாட்டேங்குது. ஸோ இது பேர் வந்து ஓவி ராப்டர் ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா ராப்டர் மாதிரி தானா ஆனால் இது என்ன பார்த்தீங்க கடிக்காம ஓடி போயிருச்சு. ஸோ ஓகே என்னன்னு தெரியல. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நைட் வந்ததுக்கப்புறம் தூங்கி எழுந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து லெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அந்த ஒரு பர்சியூட் தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெயிட் ஃபார் நைட் ஃபால் அப்படிங்கிற ஒரு பர்சியூட். ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டிங் டார்ச் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க வீட்டுக்குள்ள டார்ச் வைக்கணும் ஸ்டாண்டிங் டார்ச் வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஆனால் இது எப்படி எரி வைக்கிறதுன்னு தெரியோ நம்ம உட்டு போடணுமா இதுக்குள்ளே ஓகே ஒரு 18 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போட்டு எரி உள்ளமா ஓகேங்க. ஃபைனலி என்னங்க இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஆஃப் பண்ணுறது தம்பி அணைஞ்சு தொலை இது எடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஓ மை காட் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உடச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க நைட் வேறு ஆகணும். ஸோ நைட் ஆனதுக்கப்புறம் அவங்களை வந்து சந்திக்கவா ஓகே நைட் ஆனதுக்கப்புறமே வரேன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் நானும் வெயிட் பண்ணி பார்த்தா நைட் ஆகிற மாதிரி தெரியல. மழை தான் பார்த்தீங்கன்னா வந்து பெய்யுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைன் போர்ட் பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைன் போர்டு வச்சு நம்ம வந்து ஜினேஷ் கேமிங் எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேவா. ஸோ ஓகே இந்த சைன் போர்டு எங்கே வைக்கிறது ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க வச்சிங்க. ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜினேஷ் கேமிங் எழுதலாம் எப்படி எழுதுறது ஓ மை காட் ஆ மேலே இருக்குதா. ஸோ ஓகேங்க ஃபைனலி மேலே நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜினேஷ் கேமிங் எழுதி வைக்கலாம். ஸோ ஓகேங்க இது வந்து எப்படி தெரியும்னு சொல்லி பார்க்கலாம். மைண்ட் கிராஃப்ட்ல இப்படி தான் எழுதி வைப்போம். ஸோ அழகாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கலாம். என்ன தெரிய மாட்டேது ஓ மை காட் என்னங்க பின்னாடி தெரியுதா என்ன தெரிய மாட்டேங்குது. ஓ இங்கே பாருங்க மேலே தெரியுது உங்களுக்கு ஜினேஷ் கேமிங் சைன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சைன் போர்டில் தெரியும் போல. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து தூங்கிடலாம் நைட் வேறு ஆயிடுச்சு. ஸோ இதை தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனில் வந்து தூங்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 hours பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிருக்கும் ஓகேங்க.
ஆஹா, நல்ல ஒரு மிட் நைட்ல எழுந்திரிச்சிருக்கோம் போலயே, ஏங்க இவ்வளோ டீப் இருட்டா இருக்குது. ஸோ விடிய கூட இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டான உடனே நம்ம வந்து தூங்கிட்டோம்லவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரீசனே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்சியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலாபிராசஸ் வந்து ஹண்ட், அது வந்து வேட்டையாடணும் ஓகேங்களா. டிலாபிராசஸ் ஹண்ட் பண்ணுற ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மறுபடி தூங்க முடியாதா போச்சுங்க, இப்போ தான் தூங்கி இருந்துச்சுனால இது போதைக்கு மறுபடி தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு அதை நம்ம வந்து டிலாபிராசஸ் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பவ்வும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ இதை வச்சு வந்து ஹண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் டிலாபிராசஸ் பார்த்தீங்கன்னா வேட்டையாட முடியும். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவ் கொஞ்சம் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஆரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து சாரி பவ் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மள்கிட்ட. ஆரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவ் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இருக்குது. ஸோ ஆரோ தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆரோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இருக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை மேக் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியுங்க. ஸோ என்ன முடிஞ்சு போச்சு, தாட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ தாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இருட்டு வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வேறு எப்படி தெரியும் வேறு தெரியல. ஸோ இருங்க, நம்மள்கிட்ட வந்து ஃபயர் இருக்குது. ஸோ அந்த ஃபயர், அது பேர் என்னது, டார்ச். இதை வச்சு கையில் வச்சு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற வைக்கவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்ன இன்றைக்கி வாய் ரொம்ப வளட்டுது. ஸோ ஓகே, நைட் டைமாக இருக்கா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஓகேங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரீ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து தேட்ச் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல வைக்கவா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சமாக மறந்து விட ஆரம்பிக்கிறேன். ஸோ லைட் இருட்டாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட் வச்சு வைக்கிங்களா. ஸோ ஓகே, இந்த பக்கம் போயிட்டு இந்த மரத்துலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்க, ஆஹா, இதில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பிக்கக்ஸ் எடுத்தப்படின்னா நிறைய தேட்ச் கிடைக்கும்ல. ஸோ நான் வந்து மறந்தே போயிட்டேனே. ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல, மிச்சம் இருக்கிற ட்ரீக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அடிக்கலாம். ஸோ அங்கே பாருங்க, இதில் தான் பார்த்தீங்கன்னா தேட்ச் நிறைய கிடைக்குது. தேட்ச்னா மரத்தோட பட்டை ஓகேவா. ஸோ பிக்கக்ஸில் உடைக்கிறனால மரத்தோட பட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஓகே. ஆஹா, இது என்னது ஏங்க சிற்பிங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லுவாங்க, முத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதானே இது. ஆமாம் ஆமாம், இது வந்து பியர்ல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆய்ஸ்டரா. ஸோ ஓகே ஓகே, என்னன்னு தெரியல, பட் மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே, இதை வச்சு என்ன யூஸ்னுலாம் தெரியல. ஃபியூச்சரில் வேணால் ஏதாவது யூஸஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போது எனக்கு வந்து கலெக்ட் பண்ணதெல்லாம் போது எனக்கு இங்கேயும் ரெண்டு கிடக்குதுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு வேறு தெரியல, நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது போல. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப இதாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கல ஓகேவா. ஸோ ஓகே, ஃபுட்டு ஃபுல்லாக எங்கள் ஃபுல்லாகிற மாதிரி தெரியல. இந்த முட்டையை சாப்பிட்டுக்கலாமா, வேறங்க நம்ம வந்து இதே சாப்பிட்டுக்கலாம். முட்டையை பார்த்தீங்கன்னா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஓகே. பட் முட்டை வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, அதை சாப்பிட்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு கோசம், அதனால் அழுகி போகிறதுக்குள்ள வந்து சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பவு பார்த்தீங்கன்னா சாரி ஆரோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிலாபிராசஸோட வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேவா. ஸோ எங்கெங்கே போச்சு, ஓ அந்த கேம்ப் ஃபயரில் துட்டுருக்கேனா. ஸோ சேடு. ஸோ கைஸ், இப்போதைக்கு நான் வந்து ஃப்ளின்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் எடுத்துகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஓகேவா. ஸோ இதை வச்சு வேணா ஸ்டோன் தான் நிறைய கிடைக்குது. ஸோ இருங்க, நம்ம வந்து பிக்காக்ஸ் வச்சு பார்க்கலாம், அதில் ஃப்ளின்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் என்ன கொடுக்குறான், ஆ ஒரு ஃப்ளின்ட் கிடச்சிருக்குங்க, ஆ ரெண்டு ஃப்ளின்ட். ஓகே, பிக்காக்ஸ் அடித்தா நம்மளுக்கு வந்து ஃப்ளின்ட் கிடைக்குது, அதுவே ஆக்ஸில் அடித்தா ஸ்டோன் கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த ஒரு கேமில். ஓகே, ஃபைனலி கொஞ்சம் ஃப்ளின்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மேக் பண்ண முடியும்னு சொல்லி மேக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எத்தனை, ஒன்று ரெண்டு ரெண்டு மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ மூணு மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி பத்து யாரோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டுனா. ஓகேங்க, ஃபைனலி பத்து யாரோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெடி யுவர் பவு, நம்மளோட பவு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்க சொல்லாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலாபிராசஸ் பார்த்தீங்கன்னா தேட சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைமாக வேறு இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஸோ பகலாகவே வெயிட் பண்ணலாமா, இல்லை நைட்டே போய் அடிக்கலாமா, ஸோ என்னென்ன தெரியலையே. சரி இருங்க, நம்ம வந்து வேட்டை பற்றிலாம் தயாராகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டே போய் பார்த்து நம்ம வந்து அடிச்சு போட்டலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு மேப் பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் எங்கே இருக்குது, ஆ இந்த பக்கம் தாங்க இருக்குது. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த பக்கம் தான் ஒரு டிலாபிராசஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா கிடச்சிரு ஓகேவா. ஸோ அதை வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சியூட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கே பவு இருக்குது, ஸோ ஓகே பவு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே, யூஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ ஓகே, வாங்க அப்படி நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, கிராஃப்ட் பவு ஒன் ஸ்டோனா, என்னங்காச்சு ஏங்க ஒரு பவு வச்சுருந்தேன், என்னாச்சு இப்போதைக்கு ஒம்பது பவுங்குது. ஏங்க இப்போ தான் ஒரு பவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வச்சிருந்தேன். சார் பரவாயில்ல, இன்னொரு பவு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரி யாரோ 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 சொல்கிறது பார்த்தீங்கன்னா பவு பவுன்னு சொல்லிட்டு இருக்கும் போல. ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறோம். ஸோ ஓகே, நம்மளோட டிலாபிராசஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியல, அதை தான் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்க. தம்பிக்குட்டி எங்கே இருக்கிற, சீக்கிரம் வந்தீங்கன்னா அண்ணன் ஒரு அடி போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்க, அந்த பெட்ரோடான் பார்த்தீங்கன்னா முட்டை விட்டுட்டே போயிடுச்சு போல. அது கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா போராட்டச்சு என்ன வந்து அடிச்சு, பட் ஆனால் அது வந்து முட்டை விட்டுட்டே போயிடுச்சு. இதுக்கு எங்கிட்டே குத்துட்டு போயிருந்தா கூட அது
புரிய வச்சிருப்பேன். ஏன் மேலே இப்படி பண்ணுறீங்க ஏங்க ரிலோ பிராசஸ்ங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே ஒரு அடி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன், ஐயோ என்ன அடிக்க வருது, ஸோக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து விடலாம். ஸோ தம்பி செத்து போ, ஏங்க அடிக்க வராங்க, ஸோக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா விடுவோம், ஐயோ பாய்ஸ் போட்டோம், தம்பி இரா 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 கொஞ்சம் அடிச்சிக்கிறேன்டா, இன்னொரு ஆரா பார்த்தீங்கன்னா விடுவோம். ஓகே ஃபைனலி அதை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து கில் பண்ணிடலாம், நான் கில் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். டீ கம்போஸ் பார்த்தீங்கன்னா காட்டிடுச்சு, டெத் ஆயிடுச்சு, அந்த பாய்ஸ்ல ஃபைட் மட்டும் போட்டு ஓகேங்க ஃபைனலி பக்காவாயிருச்சுங்க. ஸோ பகலும் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க மூணு கில் பண்ணணுமா, ஏங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சியூட் மாற்றிட்டாங்க. ஸோ ஒன்று தான் நினச்சேன், ஆனால் இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே காட்டுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மிஷின். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்னும் ரெண்டு டிலப்பிராஸ் பார்த்தீங்கன்னா தெரிய போகிறோம். ஸோ இந்த பவு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே யூஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ எங்கப்பா இருக்கீங்க, ஸோ இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, நான் எங்கே இருக்கானுங்கன்னு எனக்கு வந்து தெரியல, பக்கத்தில் எங்கேயா இருக்கானுங்களா, தம்பி டிலோபிராசஸ் எங்கே இருக்கிறான்னு வரத்துலயே. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஃபைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு இன்னொரு டிலோ பிராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா டூ டூ வேட்டையாடிட்டு இருக்கு. ஸோ பட் நான் அதை வேட்டையாட போகிறேன் வேறு லெவலில். ஸோ ஃபைனலி இதை வந்து இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சலாம். ஆஹா ஒரு அடிக்க பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிங்க வேறு லெவல், அப்படின்னா இன்னொரு அடிக்கு செத்துவான்னு நினைக்கிறேன். ஆடா கண்ணா ஆஹா வரானே வரானே இரா 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 ஒரு செகண்ட் இரா ஒரு செகண்ட் இரா ஒரே ஒரு அடி வச்சுக்கிறா தம்பி தம்பி இரா. ஆ ஓகேங்க ஃபைனலி ரெண்டே ஆரோவில் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சது லெவல் அதிகமாக இருக்கும் போல, சிவன் வந்து லெவல் கம்மி தான், அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சாச்சு. ஆஹா இன்னொருத்த வந்துட்டாங்க. ஸோ தன்னால் வந்து சிக்கிறாப்பில் டிலோ பிராசஸ் வாக்கண்ணா வாக்கண்ணா நானே உன்னை தெரியலாம்னு வச்சேன், நீயே வந்துட்டியா. ஓகே ஆஹா ஒரு அடிக்கே செத்துட்டாங்க, என்னது இது, ஓ மை காட், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெவல் 4 வேற. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நம்ம வந்து லெவல் அப்பும் ஆகிட்டோம். ஸோ பக்காவாக லெவல் அப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹண்ட்டு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா பவு ஒன்று கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இல்லைங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிலோபிராஸ் பார்த்தீங்கன்னா வேட்டையாடியாச்சு. டிலோபிராஸோட எக் வேறு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா, வேறு லெவலில். பட் அது வந்து டீகம்போஸ் ஆக வேண்டியது தான். ஸோ அது வந்து கிட்டு போல பட் ஆனால் அது வந்து இதுக்கு மேலே பொரிய வைக்க முடியாது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து போகலாம் நினைக்கிறீங்க, ஒரு பராசிரப்ஸ் வேறு ஓடிட்டே இருக்குது. ஸோ நான் பார்த்து ஓட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பயம் அப்பப்போ சும்மா வரும்போது அடிச்சு அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிச்சு ஓடிடுச்சு, அடடா இவனா ஆ ஓடுறேன் ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு போல. ஓகே இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உட்காந்து நம்ம வந்து லெவலப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபைனலி அடுத்த பர்சியூட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண நினச்சா பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து லெவலப் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அது லெவலப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, ஒரு ஒரு வீடியில் வந்து லெவலப் பண்ணிட்டு இருக்க அம்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டைனோசர் டேம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள் வந்து பார்க்கல ஓகேவா. இங்கே பாருங்க மாஸ்கோ சாப்ஸோட எக், ஏங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன எல்லாம் ஃபுல்லாக முட்டையாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன தெரியல. ஸோ ஓகே ஃபைனலி இந்த ஒரு கேம்ப் ஃபயரில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை போட்டு பார்க்கலாமா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு புரியுமாங்கலாம் தெரியல. இங்கே பாருங்க எத்தனை முட்டை இருக்கு பாருங்க. ஸோ இந்த முட்டை எல்லாத்தையும் நான் வந்து நெருப்பில் போட்டு பார்க்குறேன். ஸோ ஏதாவது ஒன்றாச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரிய வைக்க முடியுதான்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகம்போஸ் தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே பாருங்கள் பராசிரப்ஸோட முட்டை, என்னது இது, இன்றைக்கி ஃபுல்லாகவே முட்டையாக பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா டிகம்போஸ் ஆகும்போது வேஸ்ட் தான். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்குது, அங்கே பாருங்க என்னால் குதிக்கவே முடியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஒரு செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம், ஆஹா லெவலப் பண்ண முடியுதுங்க. ஸோ என்ன லெவலப் பண்ணலாம், ஸோ எது என்ன ஃபார்ச்சூன் புதுசாக வந்துருக்கு என்னன்னு தெரியல. பட் நான் வந்து மெல்லி டேமேஜ் தான் வந்து இன்னொரு பவு பத்தினா தேவைப்படுங்க, அதுக்கு இன்னுமே லெவல் பண்ணணுமே. ஓ மை காட், சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு பத்தின லெவல் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா பவு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்போ மேக் பண்ண தெரியல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பொருளையும் ஃபஸ்ட் வரோம் ஓகேங்களா. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட் வரேன். ஸோ கைஸ் இப்போதைக்கு அடுத்த பர்சியூட் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த குக்கிங் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சலாம் ஃபஸ்ட்டு. ஸோ குக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த பர்சியூட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் இப்போதைக்கு. ஸோ ஓகே உட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சு. ஸோ நம்மள்ட்ட இன்கிராம் பாயிண்ட்ஸ் வரை இருந்துச்சா, ரெண்டு லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கமல்வா இந்த ஒரு வீடியோவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணிட்டேன். ஸோ எங்கே இருக்குது, இதுதான் இது இல்லைங்க, எங்கங்கே போச்சு, ஓ மை காட் இப்போ தான் நான் பார்த்தேன் அன்லாக்ல இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் ஓ மேலே வந்துருச்சுங்க. ஸோ ஓகே ஃப்ரெஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து முட்டையை பொறி வச்சு சாப்பிடணும் போல், முட்டை கைமா பார்த்தீங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. ஸோ போன வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ முட்டை வச்சு முட்டை கைமா பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்த்து இந்த வீடியோவில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க அப்டேன் எக்கு. ஸோ டூடுவோட எக் தான் வேணுமா, என்னங்க இவனுங்க டூடுவோட எக் தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து முட்டைங்க இருக்குது. ஸோ அதை வந்து போட முடியாதா. ஸோ ஓகே இங்கே தானே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சா, இந்த பெட்டியில் தான் பார்த்தீங்கன்னா முட்டைங்களாக இருக்குது, அதை வந்து போட முடியாதுன்னு தெரியல. ஸோ இருங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முட்டை போட முடிச்ச அப்படின்னா இந்த முட்டையை வச்சு போட்டுக்கல வைக்கவா, நம்மள்ட்ட டூடு முட்டை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை, இருந்தது எல்லாமே பற்றி நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் வந்து யோசிக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து முட்டை தூக்கி போட்டு பார்க்கல வைக்கவா. ஸோ முட்டை கைமா பண்ணி வேற லெவலில்
பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். வாய்ப்பு இல்லைங்க, அந்த மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூடு தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போதைக்கு நான் போய் டூடு தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டூடு பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு அடிச்சு அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீமேல் டூடு ஓகேங்களா. ஸோ பக்கத்திலே மேல் டூடும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முட்டை போட வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா என்ன பண்ண வந்தால் என்ன பண்ண வைக்கிறாங்க இவனுங்க. ஸோ ஓகே வேற வழி கிடையாது. ஸோ இதோ தான் பார்த்தீங்களா மேல் டூடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு, ஸோ இதுக்கு வந்து பெரிஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை போட வைக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பெரிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்து கொண்டு வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பெரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டுடுவும் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு டுடுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ள எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது சீக்ரெட்டாக பண்ணணும் கைஸ். ஏன்னா மற்ற இன்னும் பார்த்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோடி கேட்போம். ஸோ இதே நம்ம வேலையா நம்மளுக்கு முட்டை வேணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை வந்து உள்ள கொண்டு போய் வந்து போடலாம். எப்படி உள்ள போகிறது ஓகே டே உள்ள போட உள்ள போடாக்கன்னா ஓகேங்க ஃபஸ்ட் உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து இப்போதைக்கு எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுற ஆசை உள்ளே ஏறு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகேங்க ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம உள்ள கொண்டு போய் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தம்பிகளாக எனக்கு வந்து நிறைய முட்டை வேணும். ஆனால் இப்போதைக்கு ஒரு முட்டை போதும் உங்களோட ஒரு முட்டை வச்சு நான் வந்து முட்டை கைமா பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா முட்டை போட்டாங்க எனக்கு ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கதவை சாத்தி விட்டுல ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேண்டரிங் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விடணும். ஸோ இது வந்து மேல் டுடு, ஸோ அது வந்து ஃபீமேல் டுடு ஓகேவா. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஓகே. ஐயோ இதுக்குள்ளே போயிட்டுனே. ஸோ இருங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேண்டரிங் பார்த்தீங்கன்னா போட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டூடு பார்த்தீங்கன்னா ஐயோ எதையோ ஓப்பன் பண்ணுறேன் இதோ இருக்கு பாருங்க. ஸோ ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வேண்டரிங் பார்த்தீங்கன்னா போட்டுணும். ஸோ இதில் ஒரு வேண்டரிங், அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டரிங் போட்டுட்டு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பால் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கணும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது ஸோ எப்படி சொல்கிறது முட்டை போட ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன் ஓகே. ஸோ கைஸ் இங்கே பாருங்க ரெண்டு ரூம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு விடக்கூடாது நம்ம வெளியே ஸ்டாப்பால் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கணும். ஒருத்த வெளியே போனால் கூட பரவாயில்ல இந்த மேட்சிங் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பால் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் முட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த மேட்சிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகும்போது உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முடிய போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை கைமா பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ செல்லக்குட்டியில் ஒரே ஒரு முட்டை போடுமா சீக்கிரமா சீக்கிரமாக ஓகேங்க. ஃபைனலி 100% ஆக போகுது ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கிடச்சிச்சு. நான் டூடு முட்டை நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு கைஸ். இவ த்ரூண்டு முட்டையே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு நம்ம இதை வந்து பொறி கூட வைக்கலாம். ஸோ நெருப்பக்கத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி முட்டை தான் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டு போயிடும் ஏன்னா கூலிங்காக இருக்குமில்லவா. ஸோ அதனால் ஸோ ஆனால் நம்ம வந்து அதை பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து முட்டை கைமா பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்ன கேட்குறேன்னா 2 மோஜோ பெரி 2 ஃபைபர் ஓகே 3 ஃபைபரா. ஸோ அதெல்லாமே பார்த்து நம்மள்ட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னொன்று ரேர் இன்கிரீடியன்ஸ் நம்ம இருக்காமா. ஸோ அது என்ன ரேக் ரூட்டா என்னங்க ரேக் ரூட்னு நம்ம கேட்குறானுங்க. அதுக்கு எங்கடா நான் போவேன் ஏங்க. அது வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் தான் ஜங்கிள் ஃபார்மில் தான் இருக்குமாமா. ஓ மை காட் சுகைஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஏன்னா ஜங்கிள் போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து திம்பு கிடையாது. ஸோ இவனுக்கு நான் என்னமோ என் நினச்சேன் பட் ஆனால் அவனுங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளால் முட்டை கைமா பார்த்தீங்கன்னா போட முடியாது கைஸ். ரொம்பவே வருத்தமான விஷயமா பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு. ஸோ ஓகே ஃபைனலி இந்த இதில் நம்ம வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சு நான் வந்து கொஞ்சம் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது டைனோசர் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறது போகலாம் ஓகேவா. ஸோ இங்கே பார் ஹார்ட்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி இந்த இதில் நம்ம வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்ன டைனோசர் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். எனக்கு வந்து ராப்டர் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரைக் பார்த்தீங்கன்னா வேணும். பட் ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேடல் பார்த்தீங்கன்னா நல்லா காயிடுச்சு. ஸோ மேபி ட்ரைக் பிடிக்கிறக்கு வந்து ட்ரை பண்ண பார்க்குற ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. ஸோ ஓகே ஃபைனலி இந்த இதில் வந்து வீடியோ முடிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோஸ் நல்லா பேசணும். சூப்பராக சந்திக்கலாம். பை பை.